நம்ம smileytrips.com ல franchise business partnership ஆஃபர் பண்ணிருக்காங்க. Just 5 lakhs to 10 lakhs investment பண்ணி உங்க ஏரியால smileytrips.com ஓட ஷோரூம ஓபன் பண்ணிரலாம். For more details visit smileytrips.com. Supreme Mobiles. மொபைல்ல நம்பகமான ஒண்ணு. அது Supreme Mobiles தான் கண்ணு. அதான் விஜய் வந்து உங்களை லவ் பண்ணுவார், நானும் லவ் பண்ணுவேன், எங்கள் ரெண்டு பேத்துக்குள்ள ஃபைட் வரும், அப்புறம் உங்களை கடந்து கொண்டு போயிடுவோம். ரஜினி அங்கிள், உங்க படத்துல நாங்க ரெண்டு பேரும் மாப்பிள்ள பொண்ணு, எங்களுக்கு நீங்க தாலி எடுத்து கொடுக்குறீங்க. இங்க போனாலும் தாலி தாலி. ஆன்மீகத்தில் போகலான்றது சாமியார்னா நம்ம வந்து கொட்டையை போட்டு சோசல சொல்றது பூஜை போடுறது அதெல்லாம் கிடையாது. ஃபுல்லா சாமியோட ஆன்மீகத்தில் தீவுலாம் கிடையாதுமா. அவர் அந்த தீவு நடத்துற அவரு வேற. சும்மா போஸ்டருக்கே 3 கோடி பேர் பார்த்துட்டான். வீட்டுக்கு பார்த்தா ஒரு 100 பிரஸ் வந்துட்டான். விடிய காலையில் 5-6 மணிக்கு தெரியும் லைட்டா பத்திக்கோன்னு தெரிஞ்சுதான் போட்டேன். அடுத்த காலையில வாசல்ல ஒரு 10-50 பேர் நிக்கிறான். பவர் ஸ்டார் வந்து வனிதா கல்யாணம் பண்ணிட்டாரு. அதே உண்மையா கல்யாணம் பண்ண கூட இவ்வளவு பப்ளிசிட்டி வராது. எல்லா படத்துலையும் நடிக்கணும், மெயினாக சூப்பர் ஸ்டாரோட ஒரே ஒரு படம் பண்ணும், ஒரு சீன் பண்ணாலே போதும் அந்த ஒரு நிறைவு இருக்கு. பட் எல்லா இதுவும் எனக்கு பேர் போல் வந்துருச்சு. அவர் கூட நடிச்சிட்டா போதும், சூப்பரும் பவரும் இணைஞ்சிட்டாங்கன்னா. ஆனா இந்த பேச்சு திறமை இருக்குல்ல, இது எப்போ கத்துக்கிட்டீங்க? இது வந்து உள்ளத்துல இருந்து வரதுமா. ரசிகர்கள் ரொம்ப எதிர்பார்க்கறாங்க. சும்மா போஸ்டருக்கே 3 கோடி பேர் பார்த்துட்டான். வெறும் போட்டோ எடுத்த போஸ்டருக்கு நீங்கள் லைக் பண்ணி விட்டீங்க 3 கோடி பேர். வீட்டுக்கு பார்த்தா ஒரு 100 பிரஸ் வந்துட்டான். விடிய காலையில் 5-6 மணிக்கு நான் வந்து இன்ஸ்டாகிராம்ல நம்ம போட்டோ வந்து போட்டோ ஷூட்ல எடுத்தோம். ஆமா கரெக்டா. நான் எப்பவுமே எல்லாமே போட்டோ ஷூட்ல எடுக்கிறதே இன்ஸ்டாகிராம்ல போடுவேன். ஆமா தெரியும் லைட்டா பத்திக்கோன்னு தெரிஞ்சுதான் போட்டேன், ஆனா இந்த அளவுக்கு பத்திக்கோன்னு தெரியாது. சரி அடுத்த நாள் என்னாச்சு சொல்லுங்க. அடுத்த நாள் காலையில வாசல்ல ஒரு 10-50 பேர் நிக்கிறான். 8 மணிக்கெல்லாம் சார் கொஞ்சம் வெளியே வாங்கண்ணா, நான் உள்ளப்பா ஊரில் எல்லாம் போய் சொல்லி இல்லை வாங்க சார், சார் உங்களுக்கும் கல்யாணம் ஆச்சா 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 அப்போ ஆளப்பா ஆச்சா ஆச்சா ஆச்சுப்பா விடுப்பா அடப்பா. அதுக்கு நம்ம தான் ப்ரெஸ் மீட்டிங் கொடுத்தோம், விளக்கம் கொடுத்தோம். அது ரொம்ப வைரலாக போச்சு. பெரிய பெரிய ஸ்டார் படம் கூட இந்த அளவுக்கு பப்ளிசிட்டியால் பிக்கப் பார்த்தா எங்கெங்கேயோ போயிடுச்சு, உலகம்பூரம் தெரிஞ்சு போச்சு. வனிதா வந்து சாரி பவர் ஸ்டார் வந்து வனிதா கல்யாணம் பண்ணிட்டாரு. அதான் உண்மையாக கல்யாணம் பண்ணால் கூட இவ்வளோ பப்ளிசிட்டி வராது. நம்ம பிக்கப் படம் வந்து நல்ல பேராகி போச்சு. இப்போ எல்லாம் எதிர்பார்க்குறாங்க சார் அந்த படம் என்ன சார் ஆச்சு என்னாச்சு. ப்ரொடியூசர் வினோத் வந்து எல்லாருமே கேட்குறாங்க என்ன சார் நீங்கள் என்ன சார் என்ன எடுக்காமல் இருக்கீங்கன்னு, இல்லை எடுத்துருவார்னு. அதில் அவர் பேராகி போச்சு வினோத்துக்கு. அந்த மாதிரி இந்த படம் ஆரம்பிச்சுக்கு ஷூட்டிங் போகிறதுக்குள்ளே எல்லாத்துக்குமே பேர் போடுச்சு. ரெண்டாவது உங்களுக்கு பயங்கர லைக் ஆயிடுச்சு, அதனால் சென்டிமெண்ட்டாக ராசி நல்லாயிருக்கு அப்படி சொல்கிறீங்க. ஆமாம் ஆமாம். சரி வாட் இஸ் யுவர் ஃபியூச்சர் பிளான்ஸ்? ஃபியூச்சர் பிளான் லைஃப் பூரா நடிக்கணுமா. நைஸ். எல்லா படத்துலையும் நடிக்கணும், மெயினாக சூப்பர் ஸ்டாரோட ஒரே ஒரு படம் பண்ணோம், ஒரு சீன் பண்ணாலே போதும் அந்த ஒரு நிறைவு இருக்கு. ரஜினி அங்கிள் கம் ஆன். ஆமாம் அவர் கண்டிப்பாக கூப்பிடுவார், ஏன்னா அந்த லட்டு படத்தில் அவர் எனக்கு போன. ரஜினி அங்கிள், உங்கள் படத்தில் நாங்கள் ரெண்டு பேரும் மாப்பிள்ளை பொண்ணு, எங்களுக்கு நீங்கள் தாலி எடுத்து கொடுக்குறீங்க, அதே தாலியை திரும்பி எடுத்து கொடுக்குறாரு. கண்டிப்பாக பாருங்கள், உங்கள் வாயில் மூர்த்த வருது வரும், இங்கே போனாலும் தாலி தாலி தாலி. ஆனால் நிஜமா ஆஸ் ஐ டோல்ட் யூ, அவர் நம்ம ஏன் அவ்வளோ இதுவாக நம்ம அதை பற்றி பேசுகிறோம்னா, நமக்கு பிடிக்காதவங்களை பற்றி நம்ம ஆமாம் எதிர்பார்க்கவே மாட்டோம். கண்டிப்பா. ஆனா இவங்க கூட பண்ணணும், திரும்பி நடிக்கணும். ஆமா அப்படின்ற ஒரு எனக்கு ரொம்ப அது ஒரு மனசுல ஒரு சின்ன குறை தான். பட் எல்லா இதுவும் எனக்கு பேர் போல் வந்துருச்சு. அவர் கூட நடிச்சிட்டா போதும், சூப்பரும் பவரும் இணைஞ்சிட்டாங்கன்னா அப்ப உடனே நடக்க கூடாது. அப்ப நீங்க சாட்டிஸ்ஃபை ஆகி ரிலாக்ஸ் ஆயிடுவீங்க. இல்ல அப்படி இல்ல, அது காலம்பூரம் நினைச்சு பார்ப்பேன் சந்தோஷம். இப்போ நம்ம படம் தெளிவாக இருக்காரு, ரொம்ப தெளிவாக. இப்போ நம்ம பிக்கப் படம் ஃபோட்டோ சீல் எடுத்துலேருந்து இது கடைசி மூச்சு வர வரைக்கும் இந்த படத்தை மறக்க மாட்டேன். எத்தனையோ படம் பண்ணிடுறேன். பிக்கப் படம் 100வது படம் எனக்கு, அது ரொம்ப வெற்றியாக அமைஞ்சது. இந்த ப்ரொடியூசர் வினோத்துக்கு தான் நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். சரி
இப்போ வந்து நம்ம வந்து ரஜினி அங்கிளோட மாப்பிள்ள பொண்ணா நடிக்க போறோம். தாலி எடுத்து குடுக்க போறாரு படையப்பா மாதிரி. ஆக்சுவலி நான் படையப்பா படத்துல நடிக்க வேண்டியது, பிரீதா கேரக்டர் நான் பண்ண வேண்டியது. ரவிக்குமார் சார் வந்து என்னதான் கேட்டாங்க ஃபர்ஸ்ட், பட் அந்த டைம்ல வந்து நான் பண்ணலன்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்து சொன்னேன். அதுக்கப்புறம் தான் பிரீதா இமிடியா பண்ணுச்சு. நான் கூட தான் இருந்தேன் ஷூட்டிங், நான் தான் இந்த மைசூர் எல்லாமே நான் தான் இருந்தேன் இங்க. ஆனா விஜயோட என்ன சீன் சொல்லுங்க. அதான் விஜய் வந்து உங்களை லவ் பண்ணுவாரு, நானும் லவ் பண்ணுவேன், எங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஃபைட் வரும், அப்புறம் உங்களை கடந்து கொண்டு போயிடுவேன். மாமா குட்டி தான் ரொம்ப அது தெரியாது இல்ல. சோ கியூட் தட்ஸ் சோ விஜய் கூட விஜய் லவ் பண்றது நானும் லவ் பண்ணா அது எப்படி இருக்கும்? ஆனா நீங்க தான் ஜெயிப்பீங்களா அதுலயும்? ஆமா நான் தான் ஜெயிக்கணும், அப்பதான் படம் நல்லா இருக்கும். ஏற்கனவே விஜய் நிறைய படம் ஜெயிச்சுட்டே இருக்கிறாரு. ஒரு படத்துல விட்டு கொடு தம்பி, தம்பி கேட்டுக்கோ தம்பி, பாரு தம்பி அப்படின்னா சரின்னு விட்டு கொடுப்பாரு. அதெல்லாம் நல்ல மனுஷன் தான். ஆனா அவர் சொன்ன ஒரு ஆடியோ எல்லாத்தையும் நான் போயிருந்தேன். என் பக்கத்துல உட்கார்ந்து இருந்தாரு தேவி தியேட்டர்ல. சரி, அவங்க அம்மா அப்பா எல்லாம் உட்கார்ந்து இருந்தாங்க. ரொம்ப நேரம் அமைதியாவே இப்படியே இருந்தாரு. நானும் திரும்பி திரும்பி பார்த்தேன், பேச மாட்டேன்னாரு. அப்புறம் நானும் வழியே போய் என்ன தம்பி பேசவே மாட்டேங்கிறேன், கோபம் ஐயோ அதெல்லாம் இல்லைண்ணா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா அப்படின்னாரு. அப்புறம் சொன்னாரு, அண்ணா எனக்கு உழவு முறை எனக்கு ரசிகர் இருக்காங்க, ஆனால் என் வீட்லேயே உங்களுக்கு ஒரு ரசி என் பையன் ஒருத்தன். அவன் ஆடியோவில் அஞ்சும் சொன்னோன்னே, யார் பவர் ஸ்டார் எங்கள் நடித்த படமா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அப்படின்னு சொல்லி ஸ்டேஜில் அவரை பற்றி போகணுன்னு அவர் உடனே எழுந்துச்சு. அப்பா என்னை பற்றி சொல்லாத, பவர் ஸ்டாரை பற்றி பேசுப்பா. அவர் பிள்ளையா? இல்லை இல்லை, இவர் விஜயே சொன்னார். யார என்ன அவரை பற்றி போகணுன்னு பேசிகிட்டே இருந்தாங்க விஜயா. சரி, அப்போ அவர் எழுந்திரிச்சு மைக்கில் சொல்கிறார், தயவுசெய்து என்ன சொல்லாமல் பவர் ஸ்டார் சொல்லுங்கள், அவரை பற்றி இந்த படத்தை பற்றி எவ்வளோ பெருமையாக பேசுங்கன்னு சொல்லி அந்த ஒரு வார்த்தை சொன்னேன். ஆமாம், எனக்கு ரொம்ப இதாக இருந்தது. அதுலேருந்து என்னை எங்கே பார்த்தாலும் காரில் போனால் கூட இறங்கி நின்று என்னை கை கொடுத்து கட்டி பிடிச்சிக்குவார். நல்ல மனுஷன், நல்ல ஒரு தம்பி. அதேமாதிரி எனக்கு விஜய் சேதுபதி ரொம்ப பிடிக்கும். என்னுடைய குழந்தைக்கு அவர் வந்து காலேஜுக்கு ஃபீஸ் கொடுத்தாரு. நான் சும்மா ஒரு வார்த்தை தான் ஹெல்ப் கேட்டேன் ஆஸ்பத்திரி கிட்ட. செகண்ட்ல உடனே இது பண்ணாரு. அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதர், நல்ல பண்ணக்கூடிய ஒரு மனுஷர். ரொம்ப எனக்கு அன்றைக்கெலாம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஒரு வார்த்தை சொன்னேன், தம்பி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாமான்னு. கண்டிப்பாண்ணே, என்னென்ன வேணும் சொல்லுங்கண்ணே, இந்த மேனேஜர் அனுப்பிச்சுட்றேன். அந்த ஒரு பெருந்தன்மை நான் ரொம்ப எல்லாருக்கும் வராது வராது வராது. இப்போ நீங்கள் ஒரு விஷயம் பர்சனலாக பண்ணணும்னு நினைக்கிறீங்க சினிமாவை தவிர, அது என்ன? ஆன்மீகத்தில் போகலான்றது. ஆன்மீகம்? ஆமாம்மா. எப்படி? எனக்கு ஒரு ஆசைம்மா ஆன்மீகத்தில் ஃபுல்லாக எப்படி மக்களுக்கு சேவை பண்ணணும். ரெண்டாவது கடவுளோட ஐக்கியமாயிடணும். வாழ்க்கையெல்லாம் அனுபவிச்சு வெறுத்துட்டேன், மனசில் பார்த்தாலே எனக்கு வெறுப்பாக இருக்குது. எல்லாமே போலி, நம்மளே ஏமாத்துறாங்க, நம்ம ஏமாத்துட்டோம் ஏமாத்துறோம்னு சொல்லி எல்லோரும் நம்மளை சொல்கிறாங்களே. சரி, ஒரு ஒரு காலகட்டத்தில் நம்ம அப்படியே சாமியார் ஆகிடலாம். சாமியார் ஆன்மீகம் போனால் சாமியார் ஆகணும்னு அவசியம் இல்லை. இல்லை அப்படி இல்லை, ஆன்மீகனாலே சாமியார் தானே. சாமியார்னால் நம்ம வந்து கொட்டையை போட்டு சோசலை சொல்கிறது பூஜை போடுறது அதெல்லாம் கிடையாது. ஃபுல்லாக சாமியோட ஆன்மீகம். தீவு இருக்குமா? தீவுலாம் கிடையாதுண்ணா, அதெல்லாம் இல்லை. அவர் அந்த தீவு நடத்துகிற அவரும் வேறு. நம்ம லைஃப்பில் எப்போ வீட்டிலேருந்து அப்படியே போக கோயிலுக்கு போக அப்படியே இது பண்ணேன். ஆன்மீகத்தை பிரச்சாரம் அந்த மாதிரி. நான் பிக்பாஸில் இருந்தேன்ல, பிக்பாஸில் இருந்தப்போ அப்போ நான் ஒரு ஒரு வாட்டியும் போய் என்னை அரெஸ்ட் பண்ணுங்க, என்னை அரெஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா எனக்கு எங்கேயோ வந்து அந்த பிக்பாஸில் நான் சொல்லியிருப்பேன், நான் ஜெயிலுக்குள்ள ஒரு வாட்டி போயிட்டு வந்தா நான் பெரிய பொலிட்டிஷியன் ஆயிருவேன், சென்டிமெண்டா என்ன ஒரு வாட்டி உள்ள தள்ளுங்க அப்படின்னு நான் ரொம்ப கெஞ்சிருக்கேன். யாரும் என்ன உள்ள தள்ள, ஆனா நீங்க உள்ள போயிட்டு வெளில வந்துட்டீங்க. கண்டிப்பாமா. சோ அந்த அனுபவம் அண்ட் ஃபியூச்சர் பாலிடிக்ஸ், அதாவது ஜெயில அனுபவம் சொல்றதோட அது ஒரு ஆசிரமம் தான் சொல்லணும். ஏன்னா நம்ம வந்து ரொம்ப பிஸியா இருக்கிறோம். அந்த காலகட்டத்தில் ஒரு 15 நாள் ஒரு மாசம் உள்ள இருக்கும் போது நம்மளை பற்றியே நம்ம புரிஞ்சுக்கிறோம், நம்ம யார், எதுக்காக வந்தோம், என்ன பண்ணோம், ஏன் இப்படிலாம் மாறிட்டோம், எதனால் இப்படி சிக்கலில் வந்துருச்சு, இதெல்லாம் யோசித்து அடுத்த கட்டத்துக்கு போகும்போது கொஞ்சம் தெளிவாக பண்ணுறோம் ஒன்று. ரெண்டாவது வந்து முந்தி மாதிரிலாம் ஜெயில் கிடையாது, நல்ல பாதுகாப்பு, நல்ல ஒரு அரவணைப்போடு இருக்கிறாங்க, நல்ல அன்பாக பேசுகிறாங்க உள்ள எல்லாருமே. அதனால் அது வந்து ஜெயிலாக தெரியாது. அங்கே உள்ளே போன பிறகு தான் பல வக்கீலை நான் சந்தித்தேன்,
கைதி தான் வக்கீல் மாதிரி இருக்கிறாங்க. இந்த செக்ஷன் சொன்னால் இத்தனை நாளும் சொல்லிடுறாங்க கரெக்டாக. அதனால் எனக்கு அந்த கவலைலாம் இல்லை. புரியுது. நல்ல ஒரு இது. ரெண்டாவது வந்து எனக்கு வந்து ஃபியூச்சரில் பொலிட்டிஷியன் ஆகணும்லாம் ஆசை இல்லை. ஏதோ ஒரு நல்ல கட்சியில் சேரணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. தமிழ்நாட்டில் இப்போ நம்ம சிஎம் இருக்கார், அவருடைய சன்னு இப்போ அடுத்து கண்டிப்பாக எப்படி சிஎம் ஆயிடுவார், கண்டிப்பாக நல்லது பண்ணுவாங்கன்னு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. நல்லது பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பாக 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 நிஜமா சொல்றேன். நீங்க வந்து மனதளவுல யூனோ ஃப்ரம் யுவர் ஹார்ட் யூஆர் ஆல்வேஸ் யங், யுஆர் ஆல்வேஸ் ரொம்ப ஒரு என்ன சொல்றது ஒரு 16 என்றும் 16 மாதிரி அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் லைஃப் லாங் வந்து ஜெயிக்க முடியும், நிறைய விஷயங்கள் சாதிக்க முடியும். அண்ட் அந்த பேஷன் இருக்கும். நான் எஸ் சந்திரசேகர் அங்கிள் ரீசெண்டா ஒரு இன்டர்வியூக்காக மீட் பண்ணேன். அந்த வந்து அந்த விஷயத்த வந்து நான் ரொம்ப யோசிச்சேன். நீங்க அவரு என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னாரு, இத்தனை வருஷம் கழிச்சு நான் அவர் சொன்னதை யோசிச்சேன், நம்ம லவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அந்த பேஷன் இருந்துகிட்டே இருக்கணும். அதை நான் சக்சஸ்ஃபுல் பீப்புள் கிட்ட பாக்குறேன். லெட் இட் பி ரஜினி அங்கிள், லெட் இட் பி விஜய், ஆர் லெட் இட் பி கமல்ஹாசன் ஃபார் தட் மேட்டர், பவர் ஸ்டார். நீங்க இன்னும் அந்த லவ் இருக்குல்ல, அந்த லவ் எது மேல செலுத்துறோம் அப்படிங்கிற விஷயம் வேறையா இருக்கலாம். ஆனா அந்த யங், அந்த யூத் மைண்ட்ல இருக்கு. கண்டிப்பா வந்து இதுக்கு மேல நிறைய சாதனைகள் படைக்க போறீங்க. கண்டிப்பா நிறைய 365 டேஸ் மூவி கொடுக்க போறீங்க. நான் ரொம்ப லவ் பண்ற சினிமா தாமா. அதுக்கு அப்புறம் தான் அடுத்து என்ன உங்களோட ஃபியூச்சர் ப்ராஜெக்ட் ஏதாவது ஒன்னு, ஒரு இந்தியன் 2 மாதிரி, கமல் சார் மாதிரி லத்திகா பார்ட் 2 பண்றேன். அதுல வந்து மயிலாடுதுறை சங்கர் கோவிந்தன் சொல்லி புதுசா ஒருத்தர் அறிமுகப்படுத்தலான் இருக்கிறேன். அவருக்கு பக்க பலமா வினோத் இருக்கிறாரு, அதுக்கு நான் தான் மியூசிக் டைரக்டர். பிக்கப்புக்கு நீங்க முதல்ல இதுக்கு வந்து எல்லாத்தையும் முடிச்சு என்னை வந்து டிராப் பண்ணிட்டு எங்க வேணா போங்க. கண்டிப்பா மேம், டிராப் பண்ண முடியாமா அடுத்த படத்துக்கு பிக்கப் பண்ணும்ல. ஸ்கூல் பாய் ஸ்ரீனிவாசா, தமிழ்நாடு மக்களே எங்களை ஷமிச்சு ஷமிச்சு. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூமா. உங்க கூட இந்த கேம்பிங் ட்ரிப் வந்து ரொம்ப 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 ஹாப்பியா இருந்தது. ரொம்ப சந்தோஷமா. ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ தேங்க்யூ. நம்ம smileytrips.com ல franchise business partnership ஆஃபர் பண்ணிருக்காங்க. just 5 lakhs to 10 lakhs இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி உங்க ஏரியால smileytrips.com ஓட ஷோரூம் ஓபன் பண்ணிரலாம். for more details visit smileytrips.com. supreme mobiles மொபைல்னா நம்பகமான ஒண்ணு, அது supreme mobiles தான் கண்ணு.